இன்னைக்கு ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க. இது என் தங்கச்சி தான், நேம் ஜினோலின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெஃப்ரி கிட்ஸ் டிவியை நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஒரு ஃபாலோ கொடுத்துட்டு ஒரு ஹார்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்ல நல்ல கமெண்ட்ஸ், உங்களுக்கு இதை போல என்னெல்லாம் வீடியோஸ் வேணுமோ அதே கொடுங்க. அதே போல ஏதாவது சேனல் பத்தி ஏதாவது எப்படி பண்ணா நல்லா இருக்குமோ அதையும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போறது பால் சர்வர். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நேச்சுரலானது, வீட்லயே செய்ய முடியுது. சோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் 1 கப் மில்க். இந்த மில்க நல்ல சுண்ட காய்ச்சி வச்சிருக்கோம். அது க்ளீனியா வர வரைக்கும் அப்படியே காய்ச்சி வச்சிருக்கோம். 1 கப் மில்க். அதுக்கப்புறம் பால்கோவா. பால்கோவா ஹெல்த்தியான எப்படின்னா, ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பால்கோவா தான் ரொம்ப ஹெல்த்தி நமக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க்ல செஞ்சது தான். ஸோ அது நமக்கு ஹெல்த்தி. அதுக்கப்புறம் பாதம் பிசின். பாதாம் பிசின் வந்து ராக் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு 4 hours வந்து தண்ணியில் ஊற போட்டனாலே இந்த மாதிரி அந்த ஸ்னோ மாதிரி எவ்வளோ அழகாக ஸ்னோ மாதிரி இருக்குன்னு. அதுக்கப்புறவு ஆப்பிள். ஆப்பிள் எல்லாருமே தெரியும், ஆப்பிள் மேக்ஸ் த டாக்டர் அவே, நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்பிள் இதை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சுகர். சுகர் வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், நம்ம பால்கோவாலேயே இருக்கும். நான் வந்து எனக்கு சுகர் ஆட் பண்ண கொஞ்சம் பிடிக்கும், அதனால நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஜா விதைகள். சப்ஜா விதைகள் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன் ஹெல்த்தின்னு. இந்த சப்ஜா சீட்ஸும் அதுக்கப்புறம் பாதாம் பிசின் வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியானதும் ரொம்ப நல்லது. அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னன்னா அல்மண்ட், அல்மண்ட், கேஷ்யூநட், அதுக்கப்புறம் ஃப்ரூட் டியூட்டி ஃப்ரூட்டி உங்களுக்கு பிடிக்கல, டியூட்டி ஃப்ரூட்டி அம்மான். ஸோ அவளுக்கு பிடிக்குமோ அது நிறைய எடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம செய்முறையை பார்க்கலாம். அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே ஸ்கூலா க்ரீமி மில்க்ல நம்ம பால் கோவாவை சூடு பண்ணும் போதே உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணா அது வந்து கரைஞ்சிடும், பால் கோவாலாம் கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் அது பண்ணிட்டு நான் எடுத்துட்டு வந்து பண்ணிருப்போமா? ஓகே. ஸோ நாங்கள் போய் எங்கள் அம்மாட்ட கேட்டு எடுத்துட்டு வந்துடும். நீங்க ஃபயர்ல விளையாடாதீங்க, உங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜர் ஆகு பாருங்க பண்ணிட்டோம். நானும் ஜினோலினும் எங்க அம்மா அதை வந்து மெல்ட் பண்ணும்போது பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துல மனம் என்ன ஸ்மெல்லா இருந்துச்சு, சூப்பரா ஸ்வீட் ஸ்மெல்லா இருந்துச்சு. அதே போல 1 நிமிஷத்துல கரைஞ்சு போச்சு, மெல்ட் ஆயிடுச்சு, அதான சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இனி நம்ம மாதிரி பொறுமை இல்லாதவர்கள் நானும் எங்க சிஸ்டரும் இது குளிர வச்சு குடிச்சாதான் சூப்பரா இருக்கும். ஆனா உங்க வீட்டு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, நீங்க இப்பதான் அதை பண்ணிட்டே இருக்கீங்க, பண்ணி இப்பதான் இந்த ப்ரொசீஜருக்கு வந்துருக்கீங்க. அவங்களை கொடுக்க அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க அதுக்குள்ளே அவங்க போயிட்டு போயிட்டு அடுத்த நாள் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கு நம்மளுக்கு பெஸ்ட் ஐடியா என்னன்னா ஐஸ் பீஸ். ஸோ இந்த ஐஸ் பீஸ் போடலாம், இல்லைன்னா நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள கூட வச்சுக்கலாம். ஒரு பீஸ், கொஞ்சம் பீஸ் போட போதும். இது ஏன்னா இது வந்து ஹெல்த்தி ஃபுட், இதுக்குள்ள போட்டா நம்மளுக்கு வந்து இதாயிரும். இப்ப போட வேண்டாம், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் போட்டா தான் டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாதாம் பிசின் போட்டோம், கொஞ்சம் போட்டா என. அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஜா சீட்ஸ்,
சப்ஜா சீட்ஸும் அதுக்கப்புறம் பாதாம் பிசினும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப குளிரா இருக்கும். எங்க தங்கச்சி பிடிச்சது வேற இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் எனக்கு கியூட்டி ஃப்ரூட்டி வந்து எனக்கு கியூட்டி ஃப்ரூட்டி வந்து. ஸோ இப்போ நம்ம இதையும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணிக்கலாம். அல்மண்ட் அப்படியே நம்ம தெரியலாம் ஃப்ரெண்ட்ஸ். உனக்காண்டி நிறைய கியூட்டி ஃப்ரூட்டி டேஸ்டா இருக்கும். வடாச்சி ஓகே. அடுத்தது ஆப்பிள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃபுட். ஹூட் மேக்ஸ் த டாக்டர் அவே. ஸோ போட்டாச்சு. அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் போட்டாச்சு. ஜஸ்ட் 2 tablespoons போட்டாச்சு. நீ ஒரே ஒரு ஜஸ்ட் மிக்ஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஐஸ் பீஸ் போடலாம். அவ்வளோத்தையும் போட்டாச்சு. எவ்வளவு குளிரா இருக்குன்னு பாருங்க. வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் வர்க்ல பார்க்கவே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு டேஸ்டா இருக்கும். செமையா இருக்கும். என்னெல்லாமோ சொல்லலாம். ஆனா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அமேசிங். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நினைச்சு பார்க்காத டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் சின் எல்லாம் சேர்ந்து சூப்பரா இருக்கு. எல்லாத்தையோட எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த ஸ்மெல். அந்த டேஸ்ட் தான் ஸ்மெல். யோகர்ட் மாதிரி இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அந்த பால்கோவோட டேஸ்ட் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் சர்பத்துக்காண்டியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பால ஜெஃப்ரின் அண்ட் ஜினோல். பாய் பாய் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்.